ஹாய் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க இருக்கும் ஃபர்ஸ்ட் படமே தமிழ்ல பெரிய 런치 எப்படி இருக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க எக்ஸைட்டிங்கா இருக்கு डेफिनेटலி a dream come true ஓகே என்னதே பேசணும் சூப்பரா பேசுனீங்க பிரஸ் மீட்ல அழகா ஓகே விசால் சார் மூவி அப்படின்னு சொல்லும்போது உங்க மைண்ட்ல என்ன மாதிரி போடும்ல ஒரு ஹீரோ படத்துல நடிக்க போறோம் என்ன மாதிரி உங்களுக்கு திங்கிங் வந்துச்சு திங்கிங் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐ வாஸ் ரியலி வெயிட்டிங் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு கம் இன் தமிழ் அதையோ தெலுங்கில் ஐ ஆம் ஆக்சுவலி டூயிங் ஃபைன் ஐ மீன் ஐ ஸ்டார்ட் இட் குட் தமிழில் எப்படியாவது ஒரு பெரிய ஃபிலிமில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு இருந்துச்சு ஃபைனலி வீரமே வாகை சுடும் அது அது அந்த படம்னால ஸோ ஐ ஸ்டார்ட் ஓகே ஸோ தமிழ் பேசுகிறீங்க நிறைய பேர் தல் தெலுங்கு ஹீரோயின்ஸ் நிறையா பேர் வந்து தமிழில் போனும் போது நிறைய பேர் கற்றுக்க மாட்டுறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு படம் தான் அப்படி வரும்போது இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறீங்க நான் ஆக்சுவலி தமிழ் பொண்ணு தான் எங்கள் அப்பா வந்து தமிழ்லேயும் தான் ஆனால் நான் இங்கே இங்கே வளர்ந்தில் ஸோ அதுக்காக தான் இந்த பிரேக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் இங்கே இஃப் ஐ கெட் யூஸ் டு இட் கண்டிப்பாக ஐ கேன் ஃப்ளோவில் பேசலாம் அப்படின்ட்டு இருக்கு தான் ஓகே சரவணன் டேரக்டர் வந்து உங்ககிட்ட ஸ்டோரி சொல்லும்போது எப் எப்படி சொல்ல உங்களுக்கு இம்ப்ரஸ் பண்ணாரு இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஃபஸ்ட் ஸ்டாப் ஃபஸ்ட்டே விஷால் சார் இருக்காங்க அது இம்ப்ரெஸ் த ஆனால் ஸ்டோரி இஸ் த ஹீரோ கண்டிப்பா இந்த ஸ்டோரியில டெஃப்னெட்லா ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கு

இல்லைங்க கண்டிப்பாக இல்லை வாட் ஹீ டோல்ட் இஸ் வாட் ஹீ ஷார்ட் பட் த வே ஹீ டிரெக்டட் டெஃபினட்டாக விஷால் சரோட ஹெல்ப் இருக்குது விஷால் சரும் எல்லாருக்குமே வந்து ஹி கீப்ஸ் டுயிங் லைட் மேன்லேருந்து ஆக்டிங்லேருந்து எல்லாருமே வந்து ஹி கிவ்ஸ் கம்ஸ் அண்ட் கிவ்ஸ் டிப்ஸ் இது இப்படி வைக்கலாம் இது இப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு ஸோ சூப்பர் ஒரு பெரிய ஹீரோ படத்தில் நடிக்கும் போது ஹீரோயின்ஸ்லாம் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது உங்களுக்கு கதை சொல்லும் போதும் இல்லை நடிக்கும் நமக்கு ஸ்கோப் இருக்குமான்னு நினைச்சிங்களா அது ஆல்வேஸ் அது எவ்ரி ஃபிலிமில் ஆக்சுவலி அது இருக்கும் ஹீரோயினுக்கு இப்போ ஸ்கோப் இருக்குமா இல்லையா அது ஃபஸ்ட் கொஸ்டினே அது வரும் அதுக்கப்புறம் இஃப் யூ நோ நோந்த ஹீரோ இஸ் வெந்த சப்ஜெக்ட் இஸ் த ஹீரோ அந்த படங்களை ஈவன் இஃப் யுவர் ரோல் இஸ் லிட்டில் பிட் ஆல்சோ இட் மேக்ஸ் பிக் ஜஸ்டிஸ் லைக்

இப்போ மீ ஒரு தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து நான் இப்படி ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு தெரிய ஒரே ஃபிலிம் இது தான் இப்போது இதுக்கப்புறம் நிறைய படங்களில் பண்ணுவேன் அப்படின்ட்டு விஷ் அண்ட் ஹோப்பிங் ஆல்சோ ஐ கான்ட் ரிவீல் த ஸ்டோரி பட் யூ ஹாவ் டு வாட்ச் த ஃபிலிம் ஓகே விஷால் சார் வந்து நிறையா ஆக்ஷன் ஸ்கெலாம் சூப்பராக பண்ணுவார் நீங்கள் நீங்கள் இதில் வந்து லைவாக பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அது வெரி இன்ஸ்பைரிங் லைக் எல்லா இதில் சொல்லிட்டே இருந்தேன் ஹீஸ் வெரி இன்ஸ்பைரிங் டே நைட் இல்லாமல் உள்ள பாடியெல்லாம் இன்ஜூரிஸ் இருந்தாலும் அவங்க அப்படியே ஷூட் பண்ணியிருப்பாங்க ஹீ இஸ் தோ எவ்ரி திங் மார்னிங் ஸ்லீப் இருக்காது ஃபுட் நத்திங் டைம் எதுவுமே இருக்காது ஹீ கீப்ஸ் கோயிங் ஆன் அண்ட் ஆன் ஆன் பட் அதே இல்லாமல் ஆஃப்டர் ஹி ஷூ ஆஃப்டர் ஹி ஷார்ட் ஹி வெயிட்ஸ் தேர் ஹீ செட்டில் தான் இருப்பாங்க இருக்கக்கப்புறம் டைரக்ஷன் இப்படி பண்ணலாம் ஆக்டிங் எனக்கு வந்து இந்த டைலாக் நீ எப்படி பாரு எப்படி இருக்குமோ யூஸ் யூஸ் ஏடன்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் இம் அட் த சேம் டைம் அவங்க இன்ட்ரெஸ்ட் அண்ட் வெரி யூனோ தட் இன்ஸ்பயர்ஸ் அஸ் ஸோ யார் சரி எத்தனை டேக் வாங்கினீங்க அவங்களுக்கு அவருக்கும் என்ன மாதிரி காம்பினேஷன் எத்தனை டேக் வாங்குனீங்க

ஹைதராபாதில் தான் லாக்டவுனில் எல்லாமே நார்த் சவுத் எல்லாமே லாக்டவுனில் இருந்தப்போ தான் ஃபிஃப்டி டேஸ் அங்கே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க ஸோ நத்திங் ஐ டென்ட் ஃபீல் எனி டிஃப்ரெண்ட் எக்ஸப்ட் த ஃபேக்ட் தட் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் பேம்பர் பண்ணுவாங்க இங்கேயும் பேம்பர் பண்ணுவாங்க ஸோ இந்த ப்ரொடக்ஷனில் ஐ ஸ்டார்டட் வித் திஸ் சச் அ பிக் ஃபிலிம் அண்ட் வித் லாட் ஆஃப் பிளெஸிங் ஸோ யார் படத்தில் டப்பிங் பேசியிருக்கீங்களா இன்னும் டப் பண்ணல வி ஹேவ் டு இன்ட்ரெஸ்ட் இருக்கா கண்டிப்பா நானே டப் பண்றேன் தெலுங்குலையும் தமிழ்லையும் எல்லா லாங்குவேஜ்லயும் நானே டப் பண்ணுவேன் ஓகே இப்போ பேன் இண்டியா ஃபிலிம் எல்லாம் வருது உங்களுக்கு அந்த மாதிரி படத்துல என்ன மாதிரி கதையெல்லாம் நடிச்சா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் எனக்கு ஆக்சுவலி எல்லா கேரக்டர்ஸையும் ட்ரை பண்ணணும் தான் இருக்கு எதுக்குன்னா ஓகே இப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த கேரக்டர்வே பண்ணுவேன் அப்படியெல்லாம் இல்லை இட் கேன் பி

நீங்கள் தான் சொன்னோம் ஆக்சுவலி எங்களுக்கு தெரியாது பிகாஸ் நானும் நேத் நேற்று தான் சாங் ரிலீஸ் ஆக்சுவலில் ஸோ ஐ மீன் நேத் கரெக்டு தான் சொன்னேன் இல்லையா ஸோ அது நான் கமெண்ட்ஸ்க்கு எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் எவ்ரிபடி சேயிங் த கெமிஸ்ட்ரி வாஸ் குட் தட்ஸ் வாட் த அச்சீவ்மெண்ட் இஸ் இஃப்

இல்லைங்க லைக் இப்போவே சொல்கிறீங்க நான் தமிழில் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறேன் நீங்கள் தான் சொன்னீங்களே ஸோ என் எனக்கு கஷ்டமெல்லாம் இல்லை பட் அந்த டைலாக் இப்போது தெலுங்கில் வந்தப்போ இட்ஸ் யுவர் மதர் டங் எனக்கு தெரியும் ஐ கேன் ரீட் இட் ஆஃப் அண்ட் தமிழ் தமிழ் மட்டும் ஐ கான்ட் ரீட் இட் அது டங்லீஷில் தான் எழுந்து கொடுக்கணும் அது ஒரு ஒரு டென் மினிட்ஸ் ஐ நீட் தட் டு ரீட் இட் ப்ராப்பர்லி தென் அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் தென் கம் ஸோ ஐ உல் நாட் டேக் மச் டைம் தென் தட்

பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு ஃபிலிம்க்கு அப்ரோச் ஆகியிருக்காங்க ஸோ அது ஹவு டு இட்ஸ் ஏ ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ரிவீல் இட் அண்டில் இட்ஸ் ஃபைனலைஸ் ஸோ சரி விஷால் சார் வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது நான் வந்து ஹீரோயினை வந்து ஃபேஸ்புக்கில் தேடி கண்டுபிடிச்சேன் ஆமாம் எப்படி பாசிபிள் எப்படி அது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஜென்ரேஷனில் ஃபேஸ்புக் ஆக்சுவலி அது லாக்டவுனில் எல்லாருமே எவ்ரிபடிஸ் ஆன் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் தட்வே வி ஆக்சுவலி ஃபேஸ்புக் பேஜஸில் என்னோட ப்ரொஃபைல் ஃபேஸ்புக் பேஜில் அட் அஃபிஷியல் பேஜ் சார் தோ அஃபிஷியல் பேஜ் தட் வே பீப்புள் ஸ்டார்ட் அட் டெக்ஸ்டிங் மீ ஃப்ரம் ஹிஸ் டீம் லைக் ப்ரொடக்ஷன் விஎஃப்எஃப் ப்ரொடக்ஷன் அந்த டீம்லேருந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு ஸோ ஐ அப்போவே பார்த்து ஐ வாஸ் ஐ ஓப்பன் த ஃபேஸ்புக் ஆஃப்டர் மெனி இயர்ஸ் லைக் லிட்டிலி அன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்போது தட் தட் ஐ தர் மெசேஜ் மெசேஜ் அண்ட் ரிப்ளைட் பேக் ஸோ ஸோ இஸ் தே பிக்சர்ஸ் ஆல் ஆல்ரெடி பார்த்துட்டு தேர் மீ நீங்கள் நீங்கள் கேட்டிங்களா எந்த ஃபோட்டோ வந்து பார்த்து என்ன செலக்ட் என்னோட இன்ஸ்டா ஃபேஸ்புக் இப்போவும் அதுதான் இருக்கு ஹாய் மீ டிம்பிள் ஹயாத்தி மாலை மல்லர் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் வீரமே வாகே சுடும் ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ் ரிலீஸ் ஆகுறது தியேட்டர்ஸில் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள்